வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கிருபை தான் கொடுக்குது. எல்லாமே கிருபை தான் கொடுக்குது. கொடுக்குதுன்றத விட கிருபை கொடுத்து விட்டது. தேவ கிருபை கொடுத்தபடினால் தான் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? கிருபையின் மேல் கிருபை பெற்றதுனால கிருபை கொடுத்து விட்டது. எப்படி கிருபை கொடுத்த ரட்சிப்பை விசுவாசம் கொண்டு வருகின்றது? எப்படி விசுவாசம் கிருபையிலிருந்து ரட்சிப்பை கொண்டு வருகிறதோ அதே போலதான் கிருபையிலிருந்து தான் சமாதானத்தை விசுவாசம் கொண்டு வரும். கிருபையிலிருந்து தான் சந்தோஷத்தை விசுவாசம் கொண்டு வரும். கிருபையிலிருந்து தான் ஆவிக்குரிய வெற்றிகரமான வாழ்க்கை விசுவாசம் கொண்டு வரும். கிருபையிலிருந்து தான் ஆரோக்கியத்தை விசுவாசம் கொண்டு வரும். கிருபையிலிருந்து தான் நல்ல அற்புதமான வாழ்க்கையை விசுவாசம் கொண்டு வரும். கிருபையிலிருந்து தான் பரிசுத்த ஜீவியத்தை, கிருபையிலிருந்து தான் சரீர சுகத்தை, கிருபையிலிருந்து தான் நல்ல எதிர்காலத்தை, கிருபையிலிருந்து தான் ஞான சரீர நன்மைகளை விசுவாசம் கொண்டு வரும். அப்ப விசுவாசம் தான் எல்லாம் கொண்டு வரும். சொன்னா விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம். இது அடித்தளம். ஏன் அதுல அடித்தளம்? அதனை எல்லாத்தையும் கொண்டு வரும்போது, அதனை கொண்டு வரும்போது, அது கொண்டு வருகிறபடினால் அது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே வாய் திறந்து சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சும்மா சொல்லிட்டு இல்ல, சொந்த வீடு கட்டிடுவீங்க, கட்டாத வீடு கட்டி சும்மாவா சொல்லிட்டு இருக்கோம். இங்க இங்கனா மாயவித்தியா நடந்துகிட்டு இருக்கு, மேஜிக் ஷோ நடந்துகிட்டு இருக்கு, இல்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆகவேதான் விசுவாசம் வேணும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? இவருடைய வார்த்தை ஆதாரம். கட்டாத வசதியான பெரிய வீடுகள் கட்டி கொடுப்பன் இவர் சொல்லி இருக்கிறாரு. இவர் சொல்லி இருக்கிறாரு, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவேன். ஆதாரம் வந்துருச்சு. ஆதாரம் வந்ததுனால இப்ப நம்பிக்கை மட்டும் இல்ல, நாளைக்கு சொந்த வீட கட்டிடுவோம் வாங்குவோம் சும்மா சொல்லல, உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நான் சொந்த வீட்டை பார்க்கிறேன், நான் சொந்த வீட்டை காண்கின்றேன். மாம்ச கண்ண பார்க்கல, தரிசிக்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே வசதியான பெரிய வீட்டுக்குள்ள என் குடும்பம் பூந்துரும், நான் வாங்கிடுவேன், கர்த்தனுக்கு கொடுத்துருவாரு. ஏன்? ஆதாரம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா முதல்ல நடக்கட்டையா, முதல்ல நடக்கட்டையா, அப்புறம் விசுவாசிக்கிறையா. நான் என்ன சொல்ல வரேன், நடந்துட்டா எதுக்கு விசுவாசம்? சில பேர் சொல்றாங்க, முடிட்டோம் என் கல்யாணம், விசுவாசிக்கிறேன், முடிஞ்சிட்டா எதுக்குங்க விசுவாசம்? சில பேர் கிடைக்கட்டையா, கிடைச்சா விசுவாசிக்கிறேன், கிடைச்சிட்டா எதுக்குங்க விசுவாசம்? கிடைத்து விட்டாலும், நடந்து விட்டாலும், முடிந்து விட்டாலும் அதன் பேர் நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. நீங்கள் காணாத ஒன்றை உங்கள் வாழ்வில் காண்பதற்காக விசுவாசம் தேவை, இல்லாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது பேர் விசுவாசமே இல்லை. சேர்ந்து சொல்வோம், விசுவாசத்தில் நடப்போம். பக்கத்தை பார்த்து சொல்வோம், விசுவாசத்துல நடப்போம், ஃபெய்த்ல நடப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு விசுவாசத்தில் நடப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. இரண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 5:6 நாம் வாசிக்க கேட்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சேர்ந்து சொல்வோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையை தேர்வு செய்கிறார்கள், ஒவ்வொரு பாதையை சூஸ் பண்றாங்க. இந்த பாதையில தான் நான் போக போறேன், இந்த பாதையில தான் நான் நடக்க போறேன். ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், ஸ்போர்ட்ஸை தான் நான் செலக்ட் பண்ணுறேன், தேர்வு செய்கிறேன், இதுதான் என்னுடைய பாதை. கிரிக்கெட் தான் என் பாதை, ஃபுட்பால் தான் என் பாதை, இதில் தான் நான் போக போகிறேன். சில பேர்லாம் தீர்மானித்து போகிறாங்க பாருங்க. சில பேர் அரசியல் தான் என் பாதை அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய இனம், சிலர் சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய மதம், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பயணம், இதை நான் சூஸ் பண்ணுறேன், இதை நான் செலக்ட் பண்ணுறேன், இதுதான் என் வாழ்க்கை, இந்த பாதையில் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். ஆனா
ரட்சிக்கப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் ஒரு பாதை இருக்கு. அது எப்படிப்பட்ட பாதை? அது எப்படிப்பட்ட ஒரு பாதை என்றால், அது விசுவாச பாதை. சேர்ந்து சொல்வோம், விசுவாச பாதை. இந்த பாதையில் தான் ஆதி திருச்சபை முதற்கொண்டு சகலரும் நடந்து சென்றார்களாம். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றேன் என்று தன்னை பற்றி அவர் சொல்லவில்லை. தன்னை பற்றி மட்டும் சொல்லவில்லை, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் சபையாரையும் சபை மக்கள் என்று ஒரு பெரியத்திரள் கூட்டமாகிய மக்களை பன்மையிலே சொல்லுகிறார். நாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நாம் நாம் எப்படி டிராவல் பண்றோம், நம்முடைய பாதை என்ன? நம்முடைய பாதை தரிசித்து நடப்பதல்ல, நம்முடைய பாதை விசுவாசித்து நடப்பது. எப்படி அழகா சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம் சொல்லல. பிரசன்ட் லைஃப்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாதையை சூஸ் பண்ணி, விசுவாச பாதையை தேர்வு செய்து அந்த பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்களாம். இப்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு, நம்மளாம் யாரு, நம்மளாம் எப்படிப்பட்டவங்க, எந்த பாதையில போறவங்க. மற்ற அநேகர் பல பல பாதையில போயிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம, நாம் அத்தனை பேரும் தரிசித்து நடக்கக்கூடிய பாதை அல்ல, விசுவாசித்து நடக்கக்கூடிய பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம், நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நடக்கின்றோம், பிரசன்ட் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆதி சபையை பற்றி நாம் பிரசங்கிக்கிறோம். ஆதி சபையில் ஏற்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், எழுப்புதல்கள் இன்றைய நாள் வரை பேசப்படுகிறது. ஏன் அன்னைக்கு அவ்வளவு அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு, எழுப்புதல் நடந்துச்சு? நெயல்பட்டு சுகமானாங்க, நெயல்பட்டு செத்து போனவங்களே எழுந்தாங்க, ஆடைகளை தொட்டு குணமாக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர், எண்ணிக்கை கடங்காத அதிசயம், எக்கச்சக்கமான அற்புதம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எழுப்புதல்கள் ஆதி சபையில் நடந்ததின் காரணம் என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, ஆதி சபையின் எழுப்புதல், ஆதின் சபை எழுப்புதல், எழுப்புதல் எழுப்புதல் வந்துடாது. ஆதின் சபை எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி ஜீவிச்சாங்க, அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, அதை முதல்ல யோசிக்கணும் பாருங்க. ஆகவேதான் எபிரேயர் நாக்கியும் அதை தான் சொல்றார். எபிரேயர் நாக்கியும் என்ன சொல்றார், 11:6 எபிரேயர், மன்னிக்கணும், எபிரேயர் 6:11 என்று நான் நினைக்கிறேன். 6:11 அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணுமா, நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நாம் பின்பற்ற வேண்டுமா? விசுவாசத்தினால் தேவன் அளித்திருக்கக்கூடிய எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்த நம்முடைய முன்னோர்கள், தேவ மக்கள், முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், நமக்கு முன்பதாக சென்ற நம்முடைய முன்னோடிகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய ஃபெய்த், அவங்க விசுவாசம், அவங்களுடைய ஜீவியம், அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை பின்பற்றுங்க. சேர்ந்து சொல்வோம், விசுவாசத்திலே நடப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், விசுவாசத்தில் நடப்போம், ஃபெய்த்தில் நடப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி விசுவாசத்தில் நடப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதை இது. இந்த பாதையை அறிந்து கொண்டு அதில் மிக சிறந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வது நமக்கு ஒரு மேலான ஒரு பாக்கியமான கடமையாகும். பிரியமானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சின்ன கேள்வி எழும்பலாம், அது என்னையா, தரிசித்து நடவாமை விசுவாசித்து நடப்பது, அது என்ன? தரிசனம் நடக்கிறது, விசுவாசிக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தரிசித்து நடப்பது என்பது என்ன, விசுவாசித்து நடப்பது என்பது என்ன, அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? தரிசித்து நடப்பது, பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, நம்புவது, விசுவாசிப்பது, பார்த்து நம்புவது. வாடகை வீட்டில் இருக்கிறேன், சொந்த வீட்டை பார்க்கல, சொந்த வீட்டை தரிசிக்கல, சொந்த வீட்டில் நான் இல்லை. ஆனால் நான் சொந்த வீட்டை தரிசிக்கல, சொந்த வீட்டை பார்க்கல, நன்மைகளை தரிசிக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நன்மையை தரிசிக்கல, நன்மையை பார்க்கல, ஆரோக்கியத்தை பார்க்கல, சுகவாழ்வை பார்க்கல, ஒரு பெரிய மேன்மையை பார்க்கல, ஒரு பெரிய உயர்வை பார்க்கல, எதையுமே பார்க்கல, எதையுமே தரிசிக்கல.
எதையுமே பார்க்கல, எதையும் தரிசிக்கலன்னு சொன்னா இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன இருக்கு? வாடகை வீடு, என்ன இருக்கு? பலவீனம் இருக்கு, என்ன இருக்கு? வியாதி இருக்கு, என்ன இருக்கு? இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த வாழ்க்கை இல்லை. நாம் பார்க்கல சுகத்தை, நாம் பார்க்கல ஆசீர்வாதத்தை, நாம் பார்க்கல மேன்மையை. ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இப்ப நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? ஒரு சொந்த வீட்டை பார்க்கல, ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்ததாகவே நான் பார்க்கிறேன். ஆனா வாடகை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அது ரொம்ப தெளிவா புரியணும் இல்லையா? எபிரேயரின் புஸ்தகம் 11:1 விசுவாசம் என்றால் என்ன மிக தெளிவாக போதிக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பிக்கையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கவனிச்சுட்டே வாங்க, கவனிக்கலன்னா போட்டு விட்டுருவோம். நம்பிக்கையும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு. அது என்ன நம்பிக்கை, அது என்ன விசுவாசம்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க ரெண்டும் ஒன்று தான். இல்லை, விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். வாடகை வீட்டில் இருக்கிற எந்த வீட்டை பார்க்கல? சொந்த வீட்டை பார்க்கல. இப்போ நம்பிக்கை என்பது என்ன? வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்புறதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு நான் வந்துடுவேன், அதான் நம்பிக்கை. புரியுதுங்களா? நம்பிக்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நம்பிக்கைன்னா என்ன? இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நாளைக்கு சொந்த வீடு வாங்கிடுவேன். இன்னைக்கு நல்லா இல்லை உடம்பு, நல்லா இல்லை, ஆனால் நாளைக்கு உடம்பு நல்லாயிடும். இன்னைக்கு பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருக்கு, ஆனால் நாளைக்கு பிள்ளைங்க வாழ்க்கை நல்லாயிடும். பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் நாளைக்கு கல்யாணம் ஆயிடும். இது என்னது? சத்தமா நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் எதிர்காலத்தை பொறுத்தது. ஆயிடும், கிடைச்சிரும், நடந்துரும், முடிஞ்சிரும், வாய்க்கும். அதன் பேர் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை வேணுமா? கட்டாயம் வேணும். நம்பிக்கை என்பது ஒரு துவக்கம். என்ன துவக்கம்? இன்னைக்கு ஒரு சுகவீனத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனா இப்ப நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? இப்ப அப்படியே காய்ச்சலா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி கிரு கிருன்னு தலையெல்லாம் சுத்துது, ஒரே படபடப்பா இருக்கு. ஆனா நாளைக்கு கொஞ்சம் பெட்டர் ஆயிடும், நாளைக்கு கொஞ்சம் சுகமாயிடுவேன், அடுத்த வாரம் இன்னும் சூப்பர் ஆயிடுவேன். இப்போ அது ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு வேலைக்கு போல, ஆஃபீஸ் போல, இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து நான் என்ன பண்ணுவேன்? வேலைக்கு போயிடுவேன். இது பேர் தான் நம்பிக்கை. நம்பிக்கை நல்லது. ஒரு மனுஷனுக்குள்ள நம்பிக்கை இருந்தாலே அவன் நல்லாயிடுவான் வாழ்க்கையில். ஆனா அந்த நம்பிக்கை என்பது விசுவாசம் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் என்பது என்ன? சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல உட்காந்துக்கிட்டு நாளைக்கு சொந்த வீடு வந்துடும் சொல்லி இப்ப நம்பிக்கிட்டு இருக்கேன்ல, இப்ப நம்புற இந்த நம்பிக்கையின் மேல் நான் வைக்கிற ஒரு உறுதி, அந்த நம்பிக்கையின் மேல் நான் வைக்கிற ஒரு நிச்சயம். என்ன நிச்சயம்? நாளைக்குதான் வீடு கிடைக்க போடுது, அடுத்த வருஷம் தான் புது வீடு வாங்க போறேன், இன்னொரு 5 வருஷம் பொறுத்து 10 வருஷம் தான் வாங்க போறேன். ஆனா இப்போ இன்னைக்கு 2017 அக்டோபர் மாசம் 29 இன்னைக்கு இப்போ நான் அதை பார்க்கிறேன். எனக்கு ஒரு உறுதி வந்துருச்சு, எனக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு, ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்ன? நிச்சயமாகவே ஒரு வீட்டை நான் வாங்கிடுவேன், நிச்சயமாகவே ஒரு புது வீட்டுக்குள்ள நாங்க போயிடுவோம். இப்ப எத்தனை பேருக்கு நம்பிக்கைக்கும் வித்தியாசத்துக்கும், நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் புரியுது? புரியலன்னு சொல்றவங்க மறுபடியும் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி விளக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கும். நிறைய பேர் நம்பிக்கையும் விசுவாசமும் இல்ல. இல்ல, நம்பிக்கை நல்லது, நம்பிக்கை துவக்கம். இந்த நம்பிக்கை எங்க போய் முடியணும்? விசுவாசத்துல போய் முடியணும். நாளைக்கு எனக்கு கிடைக்கும், நாளைக்கு எனக்கு நடக்கும், நாளைக்கு எனக்கு வந்துடும், நல்லது நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்ன? நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு நான் பார்க்கிறேன், நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்குல நான் உறுதியா இருக்கிறேன், நாளைக்கு இந்த மார்க்கை நான் எடுக்க போறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல இல்ல இப்பவே எனக்கு தெரியும் நான் இந்த மார்க் தான் எடுப்பேன், இப்பவே நான் உறுதியா இருக்கிறேன், நிச்சயமா இருக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். அதன் பெயர் தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் எப்படி வருது? கேள்வி வார்த்தையிலிருந்து வருது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் வருது. இப்ப வாடகை வீட்டில் இருக்கிறேன்,
நம்புறேன். எந்த எந்த வீட்டு வந்துரும்னு? சொந்த வீடு. அப்ப சொந்த வீடு எனக்கு வந்து விடும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. சும்மா சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொந்த வீடு வந்துடும், சொந்த வீடு பக்கத்தை பார்த்துக்கலாம், சொந்த வீடு கொடுத்துருவாங்களா யாராச்சும் உங்களுக்கு? மாமா கொடுத்துருவாரு உங்களுக்கு. அப்படி மேல இந்த குப்புன்னு உழுந்துருமா உங்களுக்கு? எதை வச்சு சொல்றோம்? விசுவாசம் என்பது, நல்லா கவனிச்சுக்கோங்க, விசுவாசம் என்பது ஒரு ஒரு கேலி கூத்தல்ல. விசுவாசம் என்பது வேடிக்கையான ஒரு விஷயம் அல்ல. விசுவாசம் என்பது வலிமையானது. விசுவாசம் என்பது புத்தீனமானது அல்ல. விசுவாசம் என்பது முட்டாள்தனம் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, நடந்து நடந்துருன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னுவாங்க. ஏன்னா ரூட்டே சரியில்லை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இப்ப நல்ல கவனிங்க. நான் ஒன்றை நம்ப வேண்டுமே ஆனால் எனக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் மற்றதற்கு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவையில்லை. உங்க அக்கா பொண்ணுக்கு மதுரையில் கல்யாணம். யாருக்கு கல்யாணம்? அக்கா பொண்ணுக்கு மதுரையில் கல்யாணம். அக்கா மாமாலாம் வீட்டுக்கு வந்தாங்க. டே, நீ தான் வந்துடணும், நீ தான் தாய் மாம, முக்கியமான ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மதுரையில் எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் மாமே, நவம்பர் 15ஆம் தேதி போக போறீங்களா? இப்ப என்ன சொல்றோம்? போவோம். அக்கா பொண்ணாச்சே, போவோம், இருப்போமா? போவோம். என்ன சொல்றோம்? நம்பிக்கையா சொல்றோம், போவோம் போவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, லீவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியல, தான் யோசிக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு, லீவ் போட்டு கூட்டு போகணுமே, எங்க விட்டு போறது தெரியாத, நான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்பிக்கை இருக்கு, ஆனா என்ன இல்லை, உறுதி இல்லை. புரியுதா உங்களுக்கு? சொல்றோம் கல்யாணத்துக்கு போவேன், கூப்பிட்டுருக்காங்க போவேன், நம்பிக்கை தான் சொல்றோம், ஆனா என்ன இல்லை, உறுதி இல்லை. சந்தேகமா தான் இருக்கு. ஒய்ஃபும் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கும் லீவ் கிடைக்குமான்னு தெரியல. வீட்டில் வேற நாய்க்குட்டி, கோழி, வாத்து, எல்லாத்தையும் ஆட்குட்டிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல, தயக்கமா இருக்குன்னு. அப்ப என்ன இல்லை, போவோம், நம்பிக்கை இருக்கு, ஆனா என்ன இல்லை, நிச்சயமும் இல்லை, உறுதியும் இல்லை. ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க? அப்புறம் கணவன் மனைவி ஃபேமிலியா ஒரு மீட்டிங் போட்டு வீட்டில் கடைசியா ஒரு முடிவு வந்துருங்க. எப்படியாச்சும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரெண்டு நாள் என்ன பண்ண போறோம், மதுரைக்கு கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன டிக்கெட்? ட்ரெயின் டிக்கெட். ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு உள்ளத்துக்குள்ள? கன்ஃபார்ம், உறுதி வந்துடுச்சு, நிச்சயம் வந்துடுச்சு. இப்போ நெருக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, நவம்பர் மாசம் 15ஆம் தேதி அக்கா பொண்ணு கல்யாணமாமே, போவீங்களா? என்ன சொல்வீங்க? போவோம் அப்படின்னு மண்டலம் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? நிச்சயமா போவோம், டெஃபினட்டா போவோம், கட்டாயமா போவோம். சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? எப்படி உறுதி வந்துச்சு? எப்படி உறுதி வந்துச்சு? ஆதாரம் வந்துடுச்சு. என்ன ஆதாரம்? டிக்கெட் வந்துடுச்சு. டிக்கெட், ரயில் டிக்கெட் கையில வந்ததுனால இப்ப உறுதியா சொல்றோம், ஆதாரமா சொல்றோம், நிச்சயமா சொல்றோம், கட்டாயமா 15ஆம் தேதி நவம்பர் மாசம் எங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு மதுரையில் இருப்போம். எதிர வச்சு சொல்றோம், ஒரு ஆதாரம் வந்துடுச்சு, ஒரு உறுதி வந்துடுச்சு. அதுதான் நானும் சொல்றேன். இங்க சும்மா சொல்லிட்டு இல்ல, சொந்த வீடு கட்டிடுவீங்க, கட்டாத வீடு கட்டி சும்மாவா சொல்லிட்டு இருக்கோம். இங்க இங்கன்னா மாயாவித்தியா நடந்துகிட்டு இருக்கு, மேஜிக் ஷோவா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆகவேதான் விசுவாசம் வேணும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? இவருடைய வார்த்தை ஆதாரம். கட்டாத வசதியான பெரிய வீடுகள் கட்டி கொடுப்பன் இவர் சொல்லி இருக்கிறாரு. இவர் சொல்லி இருக்கிறாரு, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவேன். ஆதாரம் வந்துருச்சு. ஆதாரம் வந்ததுனால இப்ப நம்பிக்கை மட்டும் இல்ல, நாளைக்கு சொந்த வீடை கட்டிடுவோம், வாங்குவோம் சும்மா சொல்லல, உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நான் சொந்த வீட்டை பார்க்கிறேன், நான் சொந்த வீட்டை காண்கின்றேன். மாம்ச கண்ணல பார்க்கல, தரிசிக்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே வசதியான பெரிய வீட்டுக்குள்ள என் குடும்பம் பூந்துரும், நான் வாங்கிடுவேன், கர்த்தனுக்கு கொடுத்துருவாரு. ஏன்? ஆதாரம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள் நான் சும்மா கதை புக்கா? ஆதாரம் இது நம்ம லைஃப்க்கு. ஆதாரம் இது நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா முதல்ல நடக்கட்டையா, முதல்ல நடக்கட்டையா, அப்புறம் விசுவாசிக்கிறையா. நான் என்ன சொல்ல வரேன், நடந்துட்டா எதுக்கு விசுவாசம்?
சில பேர் சொல்றாங்க, முடிட்டோம் என் கல்யாணம், விசுவாசிக்கிறேன், முடிஞ்சிட்டா எதுக்குங்க விசுவாசம். சில பேர் கிடைக்கட்டையா, கிடைச்சா விசுவாசிக்கிறேன், கிடைச்சிட்டா எதுக்குங்க விசுவாசம். கிடைத்து விட்டாலும் நடந்து விட்டாலும் முடிந்து விட்டாலும் அதன் பேர் நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. ரோமரின் புத்தகத்துல 8 சொல்றாரு, ரோமர் 8 என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 8:24-25 வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? காண்பவதை நம்புவது நம்பிக்கையா? சொந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு சொந்த வீட்டுக்கு நான் வாங்கிடுவேன் பைத்து கத்தனமா இல்லையா? அது சொந்த வீட்டுல நல்லா உட்காந்துக்கிட்டு சொந்த வீடு வாங்கிடுவேன், சொந்த வீடு இவன் நீ உட்காந்துட்டு இருக்க சொந்த வீடு தான்யா. அதுக்கு நம்பிக்கையும் தேவையில்லை, விசுவாசமும் தேவையில்லை. அப்ப விசுவாசம் எதற்கு? நீங்கள் காணாத ஒன்றை உங்கள் வாழ்வில் காண்பதற்காக விசுவாசம் தேவை, இல்லாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறேன் சொன்னா அதன் பேர் விசுவாசமே இல்லை. எபேசியரின் புத்தகம் 2:8 என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்ப ரட்சிப்பை கொண்டு வந்தது எது? விசுவாசம். கிருபை தான் கொடுக்குது நம்ம வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும். கிருபை தான் கொடுக்குது எல்லாமே, கிருபை தான் கொடுக்குது. கொடுக்குதுன்றதை விட கிருபை கொடுத்து விட்டது. தேவ கிருபை கொடுத்தபடினால் தான் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? கிருபையின் மேல் கிருபை பெற்றதுனால கிருபை கொடுத்து விட்டது. எப்படி கிருபை கொடுத்த ரட்சிப்பை விசுவாசம் கொண்டு வருகின்றது? எப்படி விசுவாசம் கிருபையிலிருந்து ரட்சிப்பை கொண்டு வருகிறதோ அதே போலதான் கிருபையிலிருந்து தான் சமாதானத்தை விசுவாசம் கொண்டு வரும், கிருபையிலிருந்து தான் சந்தோஷத்தை விசுவாசம் கொண்டு வரும், கிருபையிலிருந்து தான் ஆவிக்குரிய வெற்றிகரமான வாழ்க்கை விசுவாசம் கொண்டு வரும், கிருபையிலிருந்து தான் ஆரோக்கியத்தை விசுவாசம் கொண்டு வரும், கிருபையிலிருந்து தான் நல்ல அற்புதமான வாழ்க்கையை விசுவாசம் கொண்டு வரும், கிருபையிலிருந்து தான் பரிசுத்த ஜீவியத்தை, கிருபையிலிருந்து தான் சரீர சுகத்தை, கிருபையிலிருந்து தான் நல்ல எதிர்காலத்தை, கிருபையிலிருந்து தான் ஞான சரீர நன்மைகளை விசுவாசம் கொண்டு வரும். அப்ப விசுவாசம் தான் எல்லாம் கொண்டு வரும் சொன்னா, விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம். எது அடித்தளம்? ஏன் அதுதான் அடித்தளம்? அதனை எல்லாத்தையும் கொண்டு வரும்போது, அதனை கொண்டு வரும்போது, அதை கொண்டு வருகிறபடினால் அது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே வாய் திறந்து சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கிட்டாரா? பரிசுத்தத்தை காத்துக்கிட்டேன்னு சொல்லல. அவரு என்ன காத்துக்கிட்டேன்? நல்ல போராட்டத்தை போறேன், விசுவாசத்தை முடிச்ச பரிசுத்தத்தை காத்துக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்ல. என் ஜப ஜீவியத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரா? சொல்லலையே. அப்ப நம்ம அவரை தான் போய் கேட்கணும், ஏன் அப்படி சொல்ல, ஏன் அப்படி சொல்ல? என்னுடைய வரங்களை காத்துக்கொண்டேன், என் குடும்பத்தை காத்துக்கொண்டேன், என் ஊழியத்தை காத்துக்கொண்டேன், என் வாழ்க்கையை காத்துக்கொண்டேன், கரைப்படாமல் என்னை காத்துக்கொண்டேன். இல்ல இல்ல, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள முடியும். விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க, விசுவாசத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சம்பாதிக்க போறீங்க, விசுவாசத்தை வச்சுதான் எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க. பரிசுத்தம் எப்படி வரும்போது? சும்மா வந்துட போதா? பரிசுத்தம் பரிசுத்தம் காலந்து ராத்திரி வரைக்கும் சொன்னா பரிசுத்தம் வரப்போவது கிடையாது. ராத்திரிலிருந்து இரவும் பகலும் வெள்ள உடுத்தினாலும் பரிசுத்தம் வரப்போவது கிடையாது. எப்படிதான் பரிசுத்தம் வரும்? அப்போ சிலர் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, விசுவாசத்தினால தேவன் அவருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கினார். அப்போ விசுவாசத்தினாலதான் பரிசுத்தமே வரப்போகுது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அல்லேலூயா. பாவ சோதனைகள் நெருங்கி கொண்டிருக்கிறது, பாவத்தில் கீழே விழத்தல்வதற்கு பல சவால்கள் முன்னாடி நிற்குது. நான் வாயை திறந்து சொல்ல போகிறேன், கர்த்தரனை நீதிமானை மாற்றியிருக்கிறார். பாவ சோதனைகள் என்னை மேற்கொள்வதில்லை, என்னை துன்புறுத்துவதில்லை, என்னை மேற்கொள்வதில்லை. இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது, நான் கழுவப்பட்ட நீதிமான். சொன்னா பிழைக்கிறாங்க விசுவாசத்தினால, சொல்லாதவங்க பாவம் பார்த்து அப்படின்னு சிரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் சிரிக்குமா?
சூப்பரா சிரிக்கும், அப்படி உங்களை கவர்ற மாதிரி சிரிக்கும். நீங்களும் பார்த்து ஐ அப்படின்னா கோயின்னு போயிடும் எல்லாம். இப்போ நான் விசுவாசிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில், காலேஜில், ஸ்கூல்ல, டிராவல்ல, வாழ்க்கையில, குடும்பத்தில், நான் ஃபெய்த்தில் இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன், நான் என்ன விசுவாசத்தில் இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது, இயேசுவின் வித்து எனக்குள் இருக்கிறது, நான் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்ய முடியாது, ஏனென்றால் தேவனுடைய மகிமை என் மேல் இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இதை சொன்னவன் படைப்பான், சொல்லாதவங்க போதான் போய் சிக்கிக்கிறாங்க. அப்ப எது வேணும்ன்றீங்க? விசுவாசம் வேணும். காலையில் எழும்புங்க, 4 மணி 5 மணி, அப்பா எம்மா உடம்பெல்லாம் வலிக்குதுமா, ஜெபிக்கவே முடியாது. காலையில் எழுந்த உடனே கர்த்தரின் ஜீவனின் பலனாக இருக்கிறா, இன்னைக்கு என்னால் முழங்கால் படிக்கிட முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரை நேசிப்பேன், இன்னைக்கு நான் வர்ஷிப் பண்ணுவேன் சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷம் போயிட்டு பாத்ரூமா போயிட்டு முகத்தில் வாஷ் பண்ணிட்டு வந்து முட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? எல்லா நன்மைகளையும் உங்கள் சொந்த வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பது விசுவாசம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. விசுவாசம் அதுதான் எல்லா விதமான வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அடித்தளம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தென்னை மரம் இருக்கா வீட்டில்? தென்னை மரத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு தென்னை மரம் காய்கள், கனிகள், இலைகள் கொடுக்கணும்னா தண்ணி எங்க ஊத்தணும்? ஏனிய போடுப்பா மேலே. ஏன்னா கனி எங்க கொடுக்குது? மேலே போய் ஊத்துனா சரிப்பட்டு வருமா? இது எங்க தண்ணி ஊத்தணும்? கீழே தண்ணி ஊத்துனா போதுங்க, வேர்ல தண்ணி ஊத்துனா போதுங்க. வேர்ல தண்ணி ஊத்துனா கொடுக்க வேண்டிய கனி தானா கொடுக்கும், கிடைக்க வேண்டிய பலன் தானா கிடைக்கும், நடக்க வேண்டிய காரியம் தானா நடக்கும். நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை சரியான வகையிலே அபியாசப்படுத்துங்கள், சரியான காரியம் உங்கள் சொந்த வாழ்வில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய பார்வையில் நல்ல சாட்சி பெற்றார்களாம். எபிரேயரின் புஸ்தகம் 11:2 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே. என்ன முதல்ல அப்படித்தான் ஆரம்பிக்கிறார், 1 விசுவாசத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சு எப்படி நல்ல சாட்சி பெற்றாங்களாம்? எப்படிங்க நல்ல சாட்சி பெற்றாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், என்னங்க பண்ணலாம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணாலும் வாழ முடியாது, விசுவாசிச்சாதான் வாழ முடியும். முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, தானியேல் நல்ல சாட்சி பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் நல்ல சாட்சி பெற்றார்கள். எதனால் நல்ல சாட்சி பெற்றார்கள்? சத்தமா சொல்லுங்களே, விசுவாசத்தினால. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே, நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த விசுவாசம் தான் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்வில், சொந்த வாழ்விலே கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த விசுவாசத்தினால்தான் நல்ல சாட்சியை நாம் சொந்த வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று அனுபவிக்க முடியும். எப்படி நல்ல சாட்சி பெற்றாங்க? நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, சூழ்நிலை மாறாக ஒன்றை சொல்லுகிறது. கர்த்தர் ஒன்று சொல்றாரு, சூழ்நிலை வேறொன்றை சொல்லுகிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னா, சூழ்நிலை சொல்லுவதை நம்ப மறுத்து கர்த்தர் சொல்லுவதை நம்புகிறார்கள், கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் சொன்னதை நம்பி விசுவாசித்தபடினால் அவர்கள் நல்ல சாட்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாம் உனக்கு என்ன வேணும்? அவன் வந்து புலம்புறான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 வாசித்தா புலம்புறாரு. ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லாண்டவரே, பிள்ளை இல்லாண்டவரே, எப்படி புலம்பியிருப்பாங்க யோசித்து பாருங்க. படிக்கும் போதே தெரியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? இன்னும் ஒன்று ரெண்டு இல்லை, டசன் கணக்கில், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல பிள்ளையை கொடுப்பேன் சொன்னாரா? பக்கத்தில் பார்த்து சொன்ன ஆபிரகம் சொன்னாரா? உங்களுக்கு எதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆபிரகாமுக்கு இப்படி சொன்ன உடனே சூழ்நிலை வேற ஒன்று சொல்லுது, சூழ்நிலை சொல்லுது, நைனா 75 சொன்னாரு, ஆனா இப்ப 90 ஆயிடுச்சு. உடம்பு பாரு எப்படி இருக்குது, நல்ல தோல்லாம் சுருங்கி போய் கிழவ மாதிரி கிடக்குற, எப்படி இருக்கிற? 90 தாத்தா நீ. நீ இந்த காலத்துலாம் வீட்டில் போய் சும்மா சுருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு இருக்கணும், இப்ப போய் பிள்ளை கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்ப போய் உனக்கு பிறக்குமான்னு எது சொல்லுது? சூழ்நிலை சொல்லுது. நீ ஆச்சும் பரவாயில்ல, சூழ்நிலை இப்படி சொல்லும். உன் ஒய்ஃப் அப்பார், அவ சரியான பாட்டி, கர்ப்பமே செத்து போச்சு. சூழ்நிலை சொல்லுது அவளுக்கு 90 ஆகுது, உனக்கு 100 ஆகுது, ரொம்ப கவனமா இருப்பா. இதுக்கு இப்பெல்லாம் உனக்கு என்ன தேவையில்லை,
இப்பெல்லாம் குழந்தை வேணுமா? ஆசை இருக்கா உனக்கு? 60ல தான் ஆசை வரும், 90ல வருமா உனக்கு? 100ல வரணுமான்னு சூழ்நிலை பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க, சூழ்நிலை சொல்லிக்கிட்டு இருக்கு, உனக்கு கிடைக்காது. இவனும் பாருங்க சும்மா இல்ல, புலம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே, குழந்தை வேணுமே, இவனும் புலம்பிக்கிட்டு இருக்கான், சூழ்நிலை அப்படி இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பேரை மாத்துறாரு. என்ன பண்றாரு? ஆபிராம் என்ற பேரை ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஆபிரகாம்னா என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இப்ப ஆபிரகாம்னு எல்லாரும் கூப்பிடும் போது என்ன கூப்பிடுறாங்க? சொந்த வித்துல ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனா எல்லாரும் அவனை டேடின்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க, தகப்பனின்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கூப்பிடும் போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனின்னு சொல்றாரு ஆண்டவர். வைஃப் கூப்பிடும் போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனின்னு சொல்றாங்க. பிசினஸ் மேன், அவன் ஒரு சில வியாபாரங்கள் செய்யறாங்க பாருங்க, பிசினஸ் மேன், வேலை செய்யறவங்க, பெரியவங்க எல்லாரும் வந்து அவனை பார்த்து என்னதான் சொல்றாங்க? தகப்பனே, தகப்பனே. இப்ப உள்ள என்ன வருது? விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேட்கறதுல வருது. அப்பாவாயிட்டா மீனா, அப்பாவாமே எல்லாரும் சொல்றாங்க தகப்பனே தகப்பனே, இப்ப இவனுக்குள்ள விசுவாசம் வந்துருது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? விசுவாசம் வந்த உடனே ரோமரின் 26:4 சொல்லுகிறார், தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். அதை அவன் நினைச்சே பார்க்கல. சூழ்நிலை சொல்லுதான், எப்பா 90 ஆயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு, இவன் என்ன பண்ணலையா? சூழ்நிலை சொன்னதை மறுக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வியாதியா இருப்பீங்க, சூழ்நிலை சொல்லும், டொங்குவா இருக்குமோ? சாயந்தரமான அப்படி கிரு கிருன்னு வருது அப்படியே. ஆனா கர்த்தர் நான் சொல்வாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்திற்கு வர பண்ணுகிற வாதைகளில் ஒன்றை நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், நான் உன்னை குணமாக்குகிற பரிகாரி, என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன். சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது. எதை நம்புறது? வேலைக்கு போறோம், போனா திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். சூழ்நிலை என்ன சொல்லுது? உன் கதை இன்னோடு முடிஞ்சதுனா உன் எதிர்காலமே போச்சு, உனக்கு அவ்வளவுதான், படுத்துட்டு நீ அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளை கடவர். என்னடா இது மாறா சொல்லுது? எனக்கு மாற நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப எது நடக்கும் உங்க லைஃப்ல? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சூழ்நிலை சொல்லுவது நடக்குமா? கர்த்தர் சொல்றது நடக்குமா? கர்த்தர் சொன்னது நடக்குமா? நடக்கலையே, எங்க நடந்துச்சு சொல்லுங்களேன் பாக்கலாம். கர்த்தர் சொன்னாரு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, இன்னும் கடன் வாங்கிட்டு தானே இருக்கீங்க, கொடுத்துட்டீங்களா? நடக்கலையே. தழும்புகளால் குணமானீர்கள், இன்னும் குணமாவலையே, கர்த்தர் சொன்ன நடக்கணும், நடக்கலையே. கவனிங்க, கர்த்தர் சொன்னதும் உங்களுக்கு நடக்க போறது இல்ல, சூழ்நிலை சொல்றதும் உங்களுக்கு நடக்க போறது இல்ல. எதையா நடக்கும்? பக்கத்துல பாத்துக்கலங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அவர் சொன்னது உண்மைதான். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒண்ணு நடந்துச்சா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன், குழந்தை பிறந்துடும், அப்புறம் உடனே அப்படியே குவாக்குவான்னு வந்து கத்திச்சாங்க. இல்ல, இவனை பற்றி சொல்லுகிறது, இவன் சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது. சூழ்நிலை என்ன சொல்லுகிறது? சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, டாக்டர் கைவிட்டாங்க, மனுஷன் கைவிட்டான், குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் இல்ல, ஆற்றல் இல்ல, பலன் இல்ல. இப்ப இவன் என்ன பண்றானா? சூழ்நிலை சொல்லுவதை எண்ணுவதை நிறுத்திவிட்டு கர்த்தர் சொல்லுவதை எண்ணுகிறான். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வார்த்தையை சொன்னவர் உண்மையுள்ளவர், எவிடன்ஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. வானத்தின் நட்சத்திரத்தை போல பிள்ளைய தருவன் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. இந்த வாக்கு தத்தம் விசுவாசத்தால பழிக்கும். நான் நம்பிவிட்டேன், இதை நம்புறான். எது பழிச்சுது? சூழ்நிலை சொன்னதும் அவனுக்கு பழிக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தையும் பழிக்கல. அவன் எதை விசுவாசித்தானோ அதுதான் அவன் லைஃப்ல பழிச்சது. அவன் என்ன சொன்னானோ அதுதான் அவனுக்கு நடந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி மேடம், சிஸ்டர், பிரதர், எப்படி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள், வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் என்று எண்ணிக்கை பார்த்தால் சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள், 30,000 பேர். சத்தமா சொல்லுங்க, 30,000 பேர் வெளியே வராங்க. எங்க இருந்து?
எகிப்திலிருந்து 30 லட்சம் பேர் வெளியே வராங்க. 30 லட்சம் பேருக்கும் வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? கட்டாத வசதியான பெரிய வீடுகள், நட்டாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாரா? எல்லாருக்கும் கொடுத்தாரா? எல்லாருக்கும் கொடுத்தாரு. வாக்கு தத்தம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான். வித்தியாசமே இல்லை. கொஞ்ச பேருக்கு நடக்கும், கொஞ்ச பேருக்கு நடக்காது, கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் இது பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. வித்தியாசமே இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லாருக்கும் தானே சொன்னாரு? எல்லாருக்கும் நடந்துச்சா? எல்லாரும் காணனுக்குள்ள போனாங்களா? எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்களா? எல்லாரும் பெற்று அனுபவித்தாங்களா? எபிரேயர் புத்தகம் 3 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3 கடைசி வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டமே போலையா, 10 கோத்திரமே போலையா? எதனால போல? சரி ஜெபிக்கலையா அவங்க? அதனால போலையா அவங்க? சரியா பரிசுத்தமா வாழலையா? அதனால போலையா? 1000 மேட்டர் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அடித்தளம் ஒன்று இருக்கிறது, விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாசம் உண்டானதுனால வேதம் சொல்லுகிறது, அவ்விசுவாசத்தினால ஏறக்குறைய 10 கோத்திரம், 10 கோத்திரத்தின் சந்ததிகள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. யார் தான் பிரவேசித்தார்கள்? 4 அதிகாரத்தில் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற நாமோ அதில் பிரவேசிக்கிறோம். விசுவாசிக்கிற மக்கள் பிரவேசிக்கிறார்கள், விசுவாசிக்கிற கூட்டம் பிரவேசிக்குது. விசுவாசிக்க கூடிய தேவ மக்கள் மாத்திரமே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்காக ஏராளமான நன்மைகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல, இந்த பூ உலகத்துல, இந்த வாழ்க்கையில நீங்கள் கற்பனை கெட்டாத நன்மைகளை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவருடைய சுத்த கிருபை உங்களுக்காக இவைகளை தந்திருக்கிறது. நீங்கள் அதை நம்ப மறுத்து விடுவீர்களே ஆனால், விசுவாசிக்காமல் சூழ்நிலைகள் சொல்வதை பெரிதா எண்ணுவீர்களே ஆனால், ஒரு நாளும் ஒரு நன்மையும் நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கப் போவதே கிடையாது. நான் நல்லா இருப்பேன், என்னது நல்லா இருப்பியா? அதான் பர்ற நல்லா இருப்பாங்களே இவங்க. இப்படி சொல்ற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நான் எப்படி இருப்பேன்? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறா. என் ஜீவன் உள்ள காலெல்லாம், இந்த உடம்புல உசுறு இருக்கிற நாளெல்லாம் நான் நல்லா தான் இருப்பேன். நீங்க அப்படின்னு நம்பிட்டீங்கன்னு சொன்னா, விசுவாசிட்டீங்கன்னு சொன்னா, தேபாரு அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உங்களை வசதி காட்டுவார். இது கானான் வாழ்க்கை, இது சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது, இது விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்காகவே தேவன் எல்லா நன்மைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க பிரசங்கியில ஒரு அருமையான ஒரு வசனம் நாம் வாசிப்போம். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. தேவன் அவருடைய பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? அவருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன். யாருங்க அவருடைய பார்வைக்கு ரொம்ப நல்லவங்க? அவருடைய பார்வையில் யார் நல்லவங்க? நீங்க நல்லவங்களே கிடையாது. எப்படி நல்லவங்க? நல்லவங்களா? நீங்க எழுதி கொடுங்க பார்க்கலாம் பேப்பர்ல. நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லவனே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனா இயேசுவின் ரத்தம் என்னை நல்லவனாய் மாற்றிற்று. நான் ஒரு பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு அழுக்கு, நான் சேத்தல கடந்தவன். இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றிற்று. இப்ப உங்களை பார்க்கும் போது எப்படி பாக்குறாரு? உங்களுக்கு உறுதி இல்லை பாருங்க, ஆனா அவருக்கு உறுதி இருக்கு. உங்களை பார்க்கும் போது உங்க மேல இருக்கிற ரத்தத்தை பாக்குறாரு, உங்களை பார்க்கும் போது உங்க மேல இருக்கக்கூடிய கிருபைய பாக்குறாரு, உங்களை பார்க்கும் போது கர்த்தர் உங்களை எப்படி பாக்குறாரு? பாவியா பாக்கல, பிள்ளையா பாக்குறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவின் ரத்தத்தால் அவருடைய பார்வையில் நான் நல்லவன்,
பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால் அவருடைய பார்வையில் நீங்கள் நல்லவர்கள். இப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாருங்க? உங்கள் புருஷன் உங்களை நல்லவங்களா பார்க்கல, உங்கள் கூட பிறந்த உங்களை நல்லவளா பார்க்கல, ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, என் மகளே மகளேன்னு நல்லவர்களாய் பார்க்கிறார். ஆகவேதான் மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. எப்பா அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்கிட்ட பாவமே இல்லை, உன்கிட்ட பிழையே இல்லை, உன்கிட்ட குறையே இல்லை. அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நம்ம தான் ஓடி ஓடி போயிடுறோம், ஐயோ ஆண்டவரே நான் குப்பை தூசுன்னு. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பரிசுத்தவான்களை பார்க்கிறார், பழுதை பார்க்கிறது கிடையாது, கர்த்தர் தூய்மையை உங்களை பார்க்கிறார். இப்போ ஆக்கியோன் எழுதுகிறார், அவருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு சத்தமா சொல்லுங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரா, அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் தருகிறாரா? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது, உங்களுக்கு என்னென்ன உண்டு? ஞானம், அறிவு, இன்பம். அல்லேலூயா. இன்பம் உலகத்துல ஓடி தேடியாலும் அவசியம் இல்லைங்க, அவரே உங்களுக்கு இன்பத்தை அள்ளி தராருங்க, சந்தோஷத்தை அவரே வாழ்வி வழங்குகிறார். இப்ப அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு எப்படி செய்யறாருல, இப்ப பாருங்க வசனம் எப்படி சொல்லுது, வாசிங்க. பாவம் செய்கிறவனுக்கோ, பாவம் செய்கிறவனுக்கோ, துன்மார்க்கனுக்கோ, அவரை அறியாதவனுக்கோ, தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய். அது யாரது, தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன். எங்க இவ்வளவு நேரம் சொல்லியும் உங்களுக்கு உரைக்கலன்னு சொன்னா எங்க போய் நான் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இப்போ ரெண்டாவது சொல்ற, தான் பார்வையில் நல்லவனா இருக்கிறன்றது அது யாரு, பக்கத்தை சொத்து நான் தான் வழக்கற முயற்சி சொல்லுங்க, நான் நீதிமான், நான் தேவனுடைய பார்வையில் நல்லவனா இருக்கிறேன். இந்த புத்தி தான் உங்களை நல்லவனா வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது, நான் நல்லவன் என்று இந்த உணர்வுல நீங்க வாழ்ந்து பாருங்க, நல்லவங்களாவே வாழ்வீங்க. நான் குப்பை அப்படின்னா சீக்கிரம் குப்பை புத்தி வந்துடும் உங்களுக்கு. தன் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும்படிக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வைக்கல, மார்வாடிக்கு வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு வைக்கல, பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுக்கு அந்த தொல்லையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்க. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஓ நான் நல்லா கட்டம், நான் நல்ல வசதியான வீடை கட்டி வச்சிருக்கேன், அவன் கட்டி வச்சிருக்கான். அந்த தொல்லை யாருக்கு கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், சுதந்திரிக்க கூடியவர்களாய் நாம் மாற போகிறோம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஓடுறாதீங்க எல்லாரும், என்ன மார்வடி வீட்டுக்கு போலான்னு. நீங்க கொள்ளையடிக்கணும் அவசியம் இல்லை, அவரை கொண்டு வந்து கொடுக்க கூடியவரா இருக்கிறார், அவர்களுக்கு அந்த தொல்லை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயம் சொல்றேன், பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கோடிகளையும் அவன் சேர்த்து வச்சிருக்கிறான், ஆனா அதை எப்படி கரெக்டா கையாளணும்ன்ற புத்தி அறிவு யாருக்கு இல்ல, அவனுக்கு இல்ல. அவன் எப்படி யூஸ் பண்றான், எப்படி பாட்டில் வாங்கலாம், எப்படி கிளப்புக்கு போலாம், எப்படி பணத்தை வச்சு பாவம் செய்யலாம், எப்படி பணத்தை வச்சு பணத்தை கொள்ளை அடிச்சு எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில பல தீமைகளை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கர்த்தர் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு அறிவை கொடுக்கிறாரு, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த பணத்தை கர்த்தருக்காக செலவு பண்ண, அந்த பணத்தை தேவனுடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்த, தேவ ராஜ்யத்தை விஸ்தாரமாக்க அறிவையும் புத்தியும் நமக்கு கொடுக்கிறாரு, சேர்த்து வைக்கிற தொல்லைய அவனுக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் குவிச்சு வச்சிருக்கிறதுல. சில பேருக்கு இப்படி ஒண்ணு பயம், ஐயா இது போதையா, வந்த கெட்டுருவோம், ஐயா வந்தா என்ன ஆயிடுவோம், அப்பனா உங்க புத்தி கெட்டு போய் தான் கிடக்குதா, புத்தி அப்படிதான் இருக்குது, வந்தா கெட்டுருவோம். வந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும், ஏன் நல்லா இருந்திருக்காங்களே, தாவீது ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் நல்லா இருந்திருக்கிறானே, கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறானே, வேதத்தில் வாசிக்கிற யோசிப்பு முதற்கொண்டு எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான். அவருடைய புத்தியில பணாசை இல்ல, அவங்க புத்தியில கர்த்தருக்காக வாழ்ற ஆசை இருந்துச்சு. கர்த்தருக்காக வாடுகிற ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்குமே, ஆனால் அவங்க பணம் இருந்தாலும் கரெக்டா யூஸ் பண்ணுவதற்கு தேவன் அவனுக்கு கிருபைகளை தர வல்லவரா இருக்கிறார். அப்ப நான் விசுவாசிக்க போறேன், எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க, கர்த்தர் கானான்ல இருக்கக்கூடிய 31 அந்த ராஜாக்களுக்கும் மக்களுக்கும்
வீடை கட்டுற வேலை, கிணறு வெட்டுற வேலை, தோட்டத்தை ஏற்படுத்துகிற வேலை, பண்படுத்துகிற வேலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள் வெறும் விசுவாசம், விசுவாசத்தினாலே அத்தனையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், அத்தனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன் கர்த்தருக்கு பாருங்கள், உங்கள் மேலே அவ்வளோ ஒரு நல்ல விருப்பம் இருக்குங்க, நல்ல மனசு இருக்குது உங்களை குறித்து, அவர் அவ்வளோ விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், டாடா பிர்லா, இந்த டாடா கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டாடா பிர்லா வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், அவர் இந்தியாவில் ஒரு பெரிய பெரும் பணக்காரர். அவர் அவர் ஒரு நாள் பாருங்க, ஒரு காரில் போயிட்டு இருக்காராம், அவர் நல்ல வசதியான காரில் போயிட்டு இருக்காரு. காரில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்க்குறாராம், ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காராம், ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காராம், பின்னாடி அவர் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்களாம், ஒய்ஃப் மடியில் ஒரு குழந்தை அது அப்படி தூங்கிட்டு இருக்கு, மடியில் குழந்தை. முன்னாடி பார்த்தா ரெண்டு பசங்க உட்காந்துருக்காங்க, மூணு பசங்க மொத்தம், புருஷன் என்ன பண்ணுறாரு, பைக் ஓட்டுறாரு, மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க, மடியில் ஒரு குழந்தை, முன்னாடி ரெண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க பாருங்க, அப்படியே குழந்தைங்க தூங்கி தூங்கி விழுதுங்களாம் பைக்லயே. என்ன எப்படி விழுதுங்களாம், தூங்கி தூங்கி விழு. இவருக்கு பார்க்கறாங்க, பாவமா இருக்கான், ஐயோ பாவம், இந்த சின்ன ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் ஒரு குடும்பம் எப்படி கஷ்டமா போறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு மழை வந்துடுச்சான், திடீர்னு என்னாச்சான், பார்க்குற அந்த குடும்பம் அப்படியே அஞ்சு பேர் அப்படியே தொப்பையை நினைச்சிட்டாங்களாம். சொல்றாரு பாருங்க அவரு, அப்போது அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் ஒரு லட்சியத்தை ஒன்று வச்சேன், என்ன லட்சியம்னா, என் வாழ்க்கையில் உலகத்திலேயே ரொம்ப குறைஞ்ச காசுக்கு நான் ஒரு காரை தயாரிக்கப்படுறேன். எவ்வளோ காசுக்கு, குறைஞ்ச காசுக்கு ஒரு பைக் வாங்கினா எவ்வளோ காசாகுமோ அந்த விலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு காரை நான் தயாரிக்க போகிறேன். அவருக்கு பாருங்க ஒரு நல்ல மனசு, யாரும் தயாரிக்கல, நானோன்னு ஒரு கார் தயாரித்தாங்க பாருங்கள் டாட்டாவில், தெரியுமா உங்களுக்கு, சின்ன கார், அது ரொம்ப ரேட் இல்லை. ரெண்டு பைக் வாங்கினீங்கன்னா என்ன செலவு பண்ணுவீங்களோ அந்த காசை கொண்டு போனீங்கன்னா அந்த காரை நீங்கள் வாங்கிடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டாடா பிர்லாக்கே அப்படி ஒரு நல்ல மனசு இருக்குமே, ஆனால் அந்த டாடா பிர்லாவுக்கு பெரியவராக இருக்கக்கூடிய கர்த்தருக்கு அவ்வளோ நல்ல மனசு இருக்கு. நீங்க சைக்கிளில் போறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும், நீங்க பைக்கில் ஃபேமிலியை வச்சுட்டு போறது எனக்கும் தெரியும் பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு, ஒரு சின்ன வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக வாழ்றதுன்னு அவருக்கு தெரியும் பாருங்க, ஒரு சின்ன சின்ன வசதியற்ற நிலையில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியும் பாருங்க. ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீ கட்டாத வசதியான பெரிய வீட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வெட்டாத கிணறு நான் கொடுக்குறேன், பாலு தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், உலக மக்கள் உனக்காக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய தொல்லையை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். உன்னால விசுவாசிக்க முடியுதா? நம்ம என்ன சொல்றோம், காட்டுங்க ஆண்டவரே, அப்புறம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, பார்க்கலையே ஆண்டவரே, பார்த்தாதான் ஆண்டவரை நம்ப முடியும், நல்ல ஒரு காரியத்தை பார்த்தா தானே நம்ப முடியும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏரோப்ளைன், ஏரோப்ளைன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பூமியிலிருந்து ஏறக்குறைய 5000 அடி உயரத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கு சொல்றாங்க பாருங்க. கிலோ ஒரு வினாடிக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல போதும். இப்போ ஏரோப்ளைன் ஓட்டுற பைலட்டை போயிட்டு அந்த கேப்டனை போயிட்டு, கேப்டன் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னா அவர் என்ன திரும்ப சொல்வாரு, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்ன என்ன திரும்ப சொல்வாரு, யோ போய் உக்காரியா, இதுனா இது பைக், அது பார்த்து ஓட்டுறதுக்கு, இது பார்த்து ஓட்டுறதுக்கு காரா, இது பார்த்தே ஓட்ட முடியாது. ஏரோப்ளைன் எப்படி ஓட்ட முடியாது, பார்த்தே ஓட்ட முடியாது. ஏரோப்ளைன் ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏரோப்ளைன் யாரும் பார்த்தே ஓட்ட முடியாது. ஏரோப்ளைன் ஓடுற வேகத்தில் அதை பார்த்தே ஓட முடியாதுங்க. அப்போ எப்படிங்க ஓட்டுறாங்க, நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க ஓட்டுறாங்க, பைக்ல ஓட்டுறோம், பைக்ல ஓட்டிக்கிட்டே போறோம் பாருங்க, ரெண்டு பேரும் குறுக்கால வந்துறாங்க, பின்னாடி உட்காந்துருந்தா ரெண்டு பேர் தட்டுவாங்க, யோ பைக் ஸ்பீட் ஸ்லோ பண்ணியா. கார் ஓட்டும் போது பாருங்க, எங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க, வரேன் வர வர கண்டெய்னர் போறோம் 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 போறோம், அவன் இப்படி இப்படி வரான் இப்படி வரான், அங்கிருந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஏரோப்ளைன் பார்த்து ஓட்ட முடியாது, காரை பார்த்து ஓட்டலாம் ஏரோப்ளைன. அப்ப எப்படிங்க ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க, காதுல ஒரு ஹெட்போன் வச்சிருக்காங்க, காதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோன் ஹெட்ஃபோன் மாற்றி வச்சுருக்காங்க, இந்த காதில் ஒரு சத்தம் கேட்கும், இந்த காதில் சத்தம் கேட்கும். அவங்க காதில் சத்தம் கொடுப்பாங்க, அவங்க பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னா, நீ எவ்வளவு ஒசரத்தில் போயிட்டுருக்க, காதில் பேசுகிறாங்க, அவங்கள கைட் பண்ணுறாங்க, உனக்கு பக்கத்தில் இத்தனை விமானங்கள் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், பார்த்து பண்ண மாட்டார், கேட்டு கம்மி பண்ணுவார், பார்த்து பண்ண மாட்டார், கேட்டு கம்மி பண்ணுவார்.
இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கூட்டுன்னு சொன்ன உடனே பார்த்து கூட்ட மாட்டாரு, கேட்டு கூட்டுவாரு. அப்புறம் சொல்றாங்க இங்க காத்து ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேல ஒசரமா வான்னு சொன்ன உடனே பார்த்து ஒசரமா போக மாட்டாரு, கேட்டவன ஒசரமா போவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்க வேண்டிய ஊரு வந்துருச்சு, இப்போ ஃப்ளைட்டை கீழே இறக்கு. இறக்குன்னு சொன்ன உடனே பார்த்து இறக்க மாட்டாங்க, பார்த்த கிளவுட்ஸ் தான் தெரியும், என்ன தெரியும், மேகங்கள் தான் தெரியும், ஒன்றும் தெரியாது. கேட்டவன இறக்குவாங்க. 95% ஃப்ளைட்டை ஓட்டுறவங்க பார்க்காம தான் ஓட்டுறாங்க. கடைசியாக கீழே ரொம்ப கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ரன்வே தெரியும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணால் பார்த்து அந்த பாதையை பார்த்து கீழே ஃப்ளைட்டை இறக்குறாங்க. 95% அதிகமாக ஃப்ளைட்டை ஓட்டுறவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்து ஓட்டல கேட்டு ஓட்டுறாங்க. விசுவாச வாழ்க்கையும் அதுதான். விசுவாச வாழ்க்கை தரிசித்து ஓடுற வாழ்க்கை இல்ல, இது கேட்டு ஓடுற வாழ்க்கை, இது பார்த்து ஓடுற வாழ்க்கை இல்ல, இது கேட்டு ஓடுற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது இந்த வார்த்தை சொல்லும், வலது புறம் இடது புறம் திசை திரும்பும் பொழுது வழி இதுவே என்று கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. வாதைகள் துன்பங்கள் நெருங்கும் போது கர்த்தர் பேசுவார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. காதல கேட்கிறோமா, கேட்டவன என்ன சொல்ல போறோம், ஐயோ வாதையா இருக்கு, இல்ல இல்ல, காதல கேட்ட உடனே இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸை நான் பார்க்கல, எதிர்ப்புகளை பார்க்கல, சீற்றங்களை பார்க்கல, என்னுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற விஷயத்தில் இருக்கிறது. இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், இதை கேட்டு கேட்டு என் லைஃப்பை நான் டிராவல் பண்ணுறேன். அதுதான் விசுவாச பாதை, அதுதான் விசுவாச பாதை. ஏனென்றால் ஆதாரம் இருக்கிறது, நம்ம சும்மா விசுவாசிக்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு பாருங்க உலகத்தில் கூட உலக பிரகாரமாக சொல்கிறாங்க, நம்பிக்கை ரொம்ப, தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க பாருங்க, நிறைய டிவில எல்லாம் கூட நிறைய பேர் பேசுறாங்க. தன்னம்பிக்கை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்டிவா பேசணும் இதெல்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றேன், நம்ம அதை பேசுறவங்க கிடையாது. அவர்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க, நல்லதுதான், ஆனா நாம் அவர்களை பார்க்கலாம் மேலான ஒன்றை பேசுகிறோம், விசுவாசத்தை. அவர்கள் ஏதோ நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை அப்படி பேசுறாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க சொல்லுகிறோம். இது மேலான விசுவாசம், இது உயிருள்ள ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், இது மகிமையான கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த ஆதாரம் இருக்கிறபடினால நீங்க தாராளமா அவரை விசுவாசிக்கலாம். நீங்க தாராளமா விசுவாசிச்சீங்கன்னா நீங்கள் விசுவாசிப்பதனுடைய பலன் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே காணப்படும். நம்புறேன், நிச்சயமா நாளைக்கு இந்த லேண்டை வாங்கிடுவோம். ஆனா என்ன இல்லை, லேண்டை வாங்கிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் இருக்கா, உறுதி இருக்கா? இந்த வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டினா கூட அந்த லேண்டை வாங்க முடியாதியா? இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவங்களுடைய காது கலக்கெல்லாம் கொண்டு வந்து கொட்டினாலும் வாங்க முடியாது சொல்றவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனா இவர் சொல்லிட்டாரு, நீ நடக்கிற, நீ நடக்கிற, நடக்கிற, உன் கால் வைக்கிற உன் தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதான் சொல்றேன், எதையும் சட்டை பண்ணாதீங்க, இத சட்டை பண்ண, இது ஆதாரம், இது எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ, இந்த ஆதாரத்தை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். எப்படி நம்புறீங்க, எப்படி கிடைச்சிரும், கிடைச்சிருமா, சும்மா கிடைச்சிருமா? நான் சொல்றது சும்மா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா கிடைக்காது. இவர் சொன்னதை விசுவாசிக்கிறேன், இவர் சொன்னால் நடக்கும், இவர் சொன்னால் நிற்கும், கட்டளையிட்டால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். இதுதானே எங்க ஜீவன். இப்போ நேற்று சனிக்கிழமை நீங்க என்ன பண்றீங்க, ஃபேமிலியா போறீங்க, உங்க வீட்டுல வந்து பழைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருந்தீங்க, உடஞ்சு போச்சு. நேற்று என்ன ஆச்சு, நீங்க உங்க ஒய்ஃப் ஃபேமிலியாக ஒரு டிவி ஷோரூம் போகிறீங்க, கர்த்தர் ஒரு பணம் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய டிவி ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு பெரிய 50 inches 60 inches பெரிய ஒரு எல்இடி டிவி ஒன்று எடுக்கிறீங்க. நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, ரிசிப்ட்லாம் வாங்கிட்டீங்க, எல்லாம் வாங்கிட்டீங்க. டெலிவரி பண்ணுற நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க டைம் ஆகிடுச்சு, டெலிவரி பண்ண முடியாதுன்ட்டாங்க, மண்டே மேலே தான் பண்ணுவோன்ட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ சண்டே சர்ச்சில் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, பசங்களோட பசங்களா
நீங்க மதியம் சர்ச்சி முடிச்சுட்டு வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க, சர்ச்சில இருந்து ஒரு ஃபேமிலி உங்க வீட்டுக்கு வந்துருச்சு, வந்து சொல்றாங்க, பிரதர் டிவி வாங்கிட்டீங்களாமே, அதுவும் சூப்பரா வாங்கிருக்கீங்களா, பசங்க சொன்னாங்க. ஆனா வீட்டுல என்ன இல்லை? டிவி இல்லை. வீட்டுல என்ன இல்லை? டிவி இல்லை. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? எப்படியா இருக்காது? ஏன்னா டிவி தான் வாங்கிட்டீங்களே, அவங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். நடந்தது வீட்டுல நான் இல்லை, டிவி இல்லையே. இப்ப உடனே உங்க கேக்குறாங்க, டிவி வாங்கிட்டாங்களே, வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்களே, கேள்விப்பட்டுமே, ஆமா வாங்கிட்டு வந்தான், எங்க டிவியை பார்க்கல, டிவி காணுமே. இப்ப உங்களோடு உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா ரசீது எடுப்பீங்க, ரிசிப்ட் எடுப்பீங்க. தோ பிரத, தோ இருக்குது, தோ எவிடன்ஸ் இருக்கு, நேத்து போய் வாங்கிட்டோம், இப்ப வீட்டுல இல்ல, ஆனா நாளைக்கு நிச்சயமா எங்க வீட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு வீட்டுல இல்ல, ஆனா எவிடன்ஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, நாளைக்கு எங்க வீட்டுக்கு நிச்சயமாவே வந்துரும். எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். டிவி காணல, ஆனா உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு எவிடன்ஸ் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் எனக்கு இருக்கு, ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலம் எனக்கு இருக்கு, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமா எனக்கு அந்த உறுதி இருக்கு, எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் நிச்சயமாகவே பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை மிகவும் ஆசீர்வாதமாக வைப்பார். எங்க இருக்கு ரசீதி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள் தான் ரசீதி, பைபிள் தான் எவிடன்ஸ், பைபிள் தான் நமக்கு எல்லாமே. அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், கண்டவன் செய்வதெல்லாம் வாய்க்காதுங்க. இந்த வசனம், இந்த வார்த்தை, இதை நம்பி, இதை இருதயத்தில் வைத்து, இதை வாய் திறந்து பேசி, இதை விசுவாசித்து, இதை ஆழமா எந்த ஒரு மனுஷன் நம்புகிறானோ, இந்த உலகத்தில் பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், பசி வரலாம், இந்த உலகத்தின் காரியம் தாறுமாறா இருக்கலாம், ஆனால் அவன் தாழ்ச்சி அடைவது கிடையாது, அவன் பசுமையா இருப்பான், அவன் பொலிவா இருப்பான், அவன் செழிப்பா இருப்பான், அவன் உயர்ந்து இருப்பான். அந்தந்த காலத்துல என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே அவன் வாழ்க்கையில நேர்த்தியாக நடக்கும் சொல்றாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க, அவன் சொல்றதெல்லாம் நடக்குங்க. ஏன்னா அவன் தன் கரத்தில் எவிடன்ஸ் வச்சிருக்கான், ரசீது வச்சிருக்கான். ஏன் உங்க வீடு சொந்த வீடா இருந்தாலும் டாக்குமெண்ட் ரொம்ப பக்கவா இருக்குன்றதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஏன் நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த வீட்டு உங்களுக்கு சொந்தமானதா வீடா, அது உங்களுக்கு சொந்தமான வீடு என்பதற்கு ஆதாரம் இருக்கு, ஆதாரம் முக்கியம். பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கிறது. இல்லைன்னா எவன் வந்தாலும் உங்க வீட்டை அபகரித்துக் கொள்ள முடியும். நான் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதற்கான ஆதாரம் இருக்கிறது, எவிடன்ஸ் இருக்கிறது, அவர் கொடுத்து விட்டார். இப்போ நான் இதை ஆணித்தரமாக நம்புகிறேன், ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். கவனிங்க, கடைசியா ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பார்த்தாதான் நம்புவேன் என்கிறவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள், பார்க்காவிட்டாலும் நான் விசுவாசிப்பேன் சொல்லுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். எபேசியரின் புஸ்தகம் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவினால் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. இப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இப்ப கண்ணால பார்க்க முடியல. ஏன்? எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. காட்டாண்டவரு, காட்டாண்டவரின் கேட்கறதுக்கு முன்னாடி தந்திரி ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்துட்டே ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ள செய்தீரே ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம், என்னை அனுபவிக்க வைத்து விட்டீரே எமக்கு ஸ்தோத்திரம். அது வறுமையானால் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற உங்களுக்கு அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தோமா
எல்லாருக்கும் இயேசு தரிசனம் ஆயிட்டாரு. தோமா சொல்றாரு, ஆஹா நான் நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன், இயேசு வந்தாருன்னு நம்ப மாட்டேன், இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு நம்ப மாட்டேன். எப்படிப்பா நம்புவேன், அவர் வரணும், கையை நீட்டணும், அந்த கை எப்படி சொல்றாரு, அந்த கைக்குள்ள என் விரலை விடணும், அந்த விழா உள்ள என் விரலை விட்டாதான் நான் நம்புவேன்றார். அடேங்கப்பா, அப்படி யாராச்சும் இருக்கீங்களா, நடந்தாதான் நம்புவேன். இயேசு என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷ புத்தகம் 20:27-29 வாசிங்கள் பார்க்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவர் வந்து தோமாவை பார்த்து, தோமா கை போடுப்பா போடுப்பா, அவன் ஒன்னே ஆண்டவர் என்றான். ரொம்ப நல்லதா போச்சு, கை போட்டு நம்பினியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்னாரா. கண்டு விசுவாசிக்கிறவங்களை பார்த்து பாராட்டுறாரா அவரு, இல்ல இப்பவாச்சும் நம்பினி எப்பான்னு பாராட்டினாரா, கண்டு விசுவாசித்தா ஏ தோமா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன், நான் உன பாராட்டுறனாரா, என்ன சொல்றாரு, அவிசுவாசி ஆகிராம எப்படி இரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசியாகி நீங்கள் விசுவாசியாவே இருங்க, அந்த பாதை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, பார்த்து பார்த்து கண்டு விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பெரிய பாக்கியவான்கள். நான் கண்ணால பார்க்கல, ஆனா இன்னைக்குள்ள உறுதி வந்துருச்சு, இன்னைக்குள்ள அசைக்க முடியாத ஒரு எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, நிச்சயம் வந்துருச்சு, கண்ணால பார்க்கல, அடுத்த வருஷத்துல கர்த்தரனை மகிழ்ச்சியின் தாயாய் மாற்றுவார், என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். கண்ணால நான் பார்க்கல, அடுத்த வருஷம் நான் விரும்புற வேலையில நான் இருப்பேன், அடுத்த வருஷம் என் ஆண்டவர் இதை காட்டிலும் பெரியான நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையில இன்னைக்கு ஒரு உறுதி, இன்னைக்கு ஒரு நிச்சயம், நான் அதை பெற்றுக்கொண்டேன். நான் எழுத்தின்படி நான் பார்க்கல, ஆனா நான் விசுவாசத்துல நான் பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரத்தின்படி நான் அதை பெற்றுக்கொண்டேன், அது எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு அது அப்படியே பலிக்கும், அது அப்படி எனக்கு நிறைவேறும், அப்படியே எனக்கு அது உண்டாகும் என்று சொல்லுகிற, தரிசித்து நடக்கிற அல்ல, தரிசிக்கவே இல்லை, விசுவாசித்து நடக்கிற மிக அற்புதமான ஒரு பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை சிறந்த பாதை, மேன்மையான பாதை, வல்லமையுள்ள பாதை, ஆசீர்வாதமான பாதை, ஆச்சரியமான பாதை. எப்படிப்பட்ட பாதை, சேர்ந்து சொல்வோம், விசுவாச பாதை. நல்ல சத்தமா சொல்ல உள்ள வெளியே, விசுவாச பாதை. அப்ப பேச்சு மாறணும், எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். உலக மனிதர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒன்னும் இல்லை ஆண்டவர் அன்புபடி, ஒன்றே இல்லை, இல்லை இல்லை, எல்லாம் இருக்கிறது, எல்லா நிறைவும் நான் பெற்றிருக்கிறேன், ஒரு நன்மையும் என் வாழ்வில் குறைவுபடுவது இல்லை, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் முழங்குங்கள், நம்புங்கள், சொல்லுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசிக்க கூடியவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள். சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்தில் பங்கெடுக்கலாம், சபைக்கு பல வருஷம் வந்துகிட்டு இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்குள்ள கண்டாதான் பார்த்தாதானே சொல்ல முடியும். இப்போ ஒரு வியாதி வந்துருச்சு எனக்கு, இது சுகமானதானே நான் போய் சொல்ல முடியும் நான் நல்லாயிட்டேன்னு, இல்லை இல்லை, நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய மனிதன், நான் ஆவிக்குரிய ரீதியாக எப்படி பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கு, அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், இப்பொழுது நான் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன், இப்பொழுது நான் சுகம் உள்ளவனாய் இருக்கிறேன், இப்பொழுது நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் பலவீனம் உள்ளவன் பலவீனன் என்றல்ல, பலவீனமானவன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் அப்படி நான் சொல்றேன், அதை நான் பிலீவ் பண்றேன், அதுல ஒரு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, ஒரு உறுதி இருக்கு, தேவனுடைய வார்த்தையினால் அது எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிச்சயத்தோடு இருப்பீர்களே ஆனால் விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலேயும் இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படி பலிக்க ஆரம்பிக்கும்.
அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும், அப்படியே அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் விசுவாசத்தினால்தான் நாம் பெற முடியும் என்பதை வேத புஸ்தகம் திட்டவட்டமாய் போதிக்கிறது.